அனைவருக்கும் வணக்கம். பாரத் எக்ஸாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். நண்பர்களே, இன்று நாம் காண இருப்பது என்ன அப்படின்னா வந்து 2020 வந்து என்னென்ன எக்ஸாம்லாம் வரப்போகுது அதை பற்றியான வீடியோவை தான் பார்க்க வரோம். அது இன்னும் சில தினங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 2019 முடிஞ்சு 2020 பிறக்க போகுது. உங்கள் அனைவருக்கும் வந்து அட்வான்ஸாக வந்து புத்தாண்டு வாழ்க்கை நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த 2019 எத்தனையோ பேர்த்துக்கு வந்து வெற்றியை கொடுத்துருக்கலாம், எத்தனையோ பேர்த்துக்கு வந்து அடுத்த லெவல் என்ன போக போகிறோம் அப்படிங்கிற சிந்தனை தூண்டியிருக்கலாம், எத்தனையோ பேர்த்துக்கு வந்து தோல்விகள் மூலமாக படிப்பணியை கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஓகே, அது கடந்தவே கடந்தவையாக இருக்கட்டும். நம்ம வந்து இனி வரும் காலங்கள் வந்து நமக்கு சிறப்பானதாக அப்படின்னு நான் நம்புவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2020 அரசு தேர்வுகள் என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம் வந்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் அரசு தேர்வுக்கு தயாராகவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் டிகிரி முடித்தவங்க தான் ரொம்ப பெரும்பாலும் தயாராகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிப்ளமா கேண்டிடேட்ஸ், ஐடிஐ, அப்புறம் 10th லெவலில் முடித்தவங்க வந்து பெரும்பாலும் வந்து எக்ஸாம் தயாராகிறாங்க. ஓகேங்களா? அது நம்ம இந்திய நாட்டில் பொறுத்த குறிப்பாக தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அது அதிக அளவு வந்து எந்த தேர்வுக்கு வந்து எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து டிஎன்பிஎஸ்சியாக மட்டும்தான் இருக்குது. டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கு வந்து கிட்டத்தட்ட 22 லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் மட்டுமே. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிக அளவு முதல் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரும் அது டிஎன்பிஎஸ்சியும். அதுக்கடுத்தாப்பால் வந்து எந்த இதுக்கு போட்டித் தேர்வுக்கு அதிகமாக வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கித் தேர்வுக்கு தான் வந்து அதிகமாக போட்டிடுறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது தவிர்த்து வந்து ஒரு சில வந்து ரொம்ப வந்து வருவிட்டு என்ன பண்ணிக்கல தான் எஸ்எஸ்சியில் கேட் எக்ஸாமை பாஸ் பண்ணி மிக உயர்ந்த இந்திய பணிகளை வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து எப்பப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, என்னென்ன வேகன்சி அதாவது என்னென்ன எக்ஸாம்லாம் வந்து இருக்குது இந்த கடந்த 2020 வந்து வரப்போகுது அப்படிங்கிறத இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து போவோம். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே தெரியும், டிஎன்பிஎஸ்சி தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஸ்பெசிஃபிக்காக முதல்மையாக இருக்கிறது டிஎன்பிஎஸ்சி தான். இந்த டிஎன்பிஎஸ்சியில் எத்தனை வகையான வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது இப்போ நம்ம இந்த டீடைல்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து 2020 ஆனுவல் பிளானர் வந்து டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை பேஸ் பண்ணி தான் இங்கே கொடுத்துருக்கு. ஓகேங்களா? முதல்ல வந்து அவங்க எந்த எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பார்த்தீங்கன்னா வந்து எனி டிகிரி முடிச்சவங்களே அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 குரூப் 2 எழுதவங்க வந்து குரூப் 1 வந்து ரொம்ப ரேராக தான் அப்ளை பண்ணுறாங்க. ஏன்னா வந்து வேகன்சி வந்து கம்மியாக இருக்குது, வேகன்சி கம்மியாக இருந்தாலும் நம்ம எழுதி பார்ப்போங்கிற ஆசை கூட நிறைய பேருக்கு இருக்கவில்லை. இது கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரெவென்யூ இன்ஸ்பெக்டராக, தாசில்தாராக, வந்து டிஎஸ்பியா அப்படிங்கிற வந்து நிறைய ஜாப் இந்த மாதிரி வந்து மிகுந்த பெருமைப்படக்கூடிய அளவில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இருக்குது. ஆனால் வந்து ரொம்ப ரேராக தான் வந்து காம்படிஷனும் இருக்குது. ஓகேங்களா? அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 3 வந்து மே மந்தில் வந்து கால்ஃபரர் பண்ணுறதாக அறிவிச்சிருக்காங்க. அது போல் பார்த்தீங்கன்னா குரூப் 4 வந்து குரூப் 4 கிளர்க் கேடர் மட்டும் அப்புறம் விஓக்கு வந்து செப்டம்பர் மாதத்தில் வந்து இந்த எக்ஸாம் இருக்கும் அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து நிறைய வந்து ஒரு டிகிரி லெவலில் வந்து எக்ஸாம் நடத்துகிறாங்க, அது எக்ஸிக்யூட்டிவ், அப்புறம் பிஇ படித்தவங்களுக்கான இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜியாலஜிஸ்ட் அப்புறம் வந்து லைப்ரரி சயின்ஸ். இது வந்து ஸ்பெசிஃபிக் கேட்டகரியில் முடிச்சவங்களுக்கு வந்து பண்ணுறாங்க. இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்து சமய அறநிலைத்துறையில் வந்துமே வந்து வேகன்சி வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் எடுக்கிறாங்க. ஓகே, இது தவிர்த்து வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து என்ன ஜாப் அதிகமாக வந்து அப்ளை பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் வந்து சீருடை பணியால் நடத்து வந்து போலீஸ் கான்ஸ்டபுள், அப்புறம் வந்து எஸ்ஐ பணிக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டுமே வந்து தமிழ்நாடு அரசு வந்து நடத்திக்கிட்டு இருக்கு. இதுவுமே வந்து இப்போ ரீசெண்டாக வந்து எல்லோரும் பிசி எக்ஸாம் எழுதிருப்பீங்க, ரிசல்ட் பார்த்துருப்பீங்க, அடுத்த எக்ஸாம் எக்ஸாமுக்கு வந்து காத்துக்கிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுமே வந்து யூனிஃபார்ம் சர்வீஸில் வந்து தீயணைப்பு படைக்கோ இல்லை வந்து சிறை காவல பணியாதிகாரிக்கோ இல்லை போலீஸ் கான்ஸ்டபுளுக்கோ எஸ்ஐக்கு வந்து அனுசரணம் பண்ணுறாங்க. இதையுமே வந்து ஒவ்வொரு ஆண்டும் நடத்தக்கூடிய ஒரு தேர்வு தான் வந்து இந்த யூனிஃபார்ம் நர்சன் பிசி எஸ்ஐ. அப்புறம் அதுக்கடுத்த போல் பார்த்தீங்கன்னா கடந்த இப்போ ஒரு கடந்த 2019 வந்துன்னா அதிகமாக வந்து ஃபாரஸ்டர், ஃபாரஸ்ட் கார்டு, அப்புறம் விட்டு வந்து டிரைவர் அப்படிங்கிற கேட்டகரி வந்துமே வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அது வந்து இந்த வருஷமும் நான் நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு ஸ்டேட் லெவலில் வந்து நமக்கு தெரிஞ்சு ஃபெமிலியராக இருக்கிற வந்து எக்ஸாம். இது தவிர்த்து வந்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம்,
இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு இதை வந்து ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டுமே வந்து ஒரு சில நேரம் தனியாகவே எக்ஸாம் வைக்கிறாங்க. இப்போ வந்து தமிழ்நாடு நுகர்வோர் வாணிக கழகம் வந்து ஒரு 100 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே போல் வந்து வீட்டு வசதி வாரியம் இந்த மாதிரி வந்து தனித்தனியாகவும் லேபர் டிபார்ட்மெண்ட் தனித்தனியாகவும் அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயுமே வந்து விருப்பம் இருக்குங்க. தவறாமல் வந்து நம்ம டே டு டே நியூஸ் பேப்பர் படித்தாலே போதும், அவங்க என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வரணும் தெரியும். இதுலாம் இதுதான் வந்து அது மாநில அரசு அது தமிழ்நாடு சார்ந்த வந்து வேலைவாய்ப்புகள் வருடந்தோடு வரக்கூடிய வேலைவாய்ப்புகள். இதில் வந்து நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீ தவறாமல் கவுன் பாக்ஸில் தெரிவிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது இந்திய லெவலில் வந்து அதிகப்படியான வந்து எக்ஸாம் எழுதுறாங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பேங்கிங் எக்ஸாம் தான். இந்த பேங்கிங் எக்ஸாம் பொறுத்து என்ன ஒரு பெனிஃபிட் அது என்ன இது பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து வித்தின் 3 மந்த்க்குள்ள வந்து நீங்கள் வேலையில் உட்கார மாதிரி தான் வந்து பேங்கிங் எக்ஸாம் ரிசல்ட் இருக்குது. ஏன்னா எல்லாமே ஆன்லைன் ப்ரீலிமினரி மெயின் அப்புறம் இன்டர்வியூவில் வந்து கிட்டத்தட்ட வித்தின் 3 அந்த 3 ஆர் 4 மந்தில் வந்து நீங்கள் வேலையில் உட்கார மாதிரி இருக்கும் இந்த பேங்கிங் எக்ஸாம் வந்து. இந்த பேங்கிங் எக்ஸாமே வந்து வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட 30,000-40,000 வேகன்சி வந்துமே எடுக்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிப்ரவரி ஆர் ஜனவரியில் வந்து எஸ்பி வந்து கிளர்க் ஆர் பிஓ வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே தெரியும் கிட்டத்தட்ட ஐபிபிஎஸ் எக்ஸாம் வந்து 9 வருமா 2011 வந்து ஐபிபிஎஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இதுவுமே வந்து கிளர்க் பிஓ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற கேட்டகரியில் அனுப்புறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்பியில் வந்து ஒரு பிஓ வந்து ஒரு 2,000 வேகன்சியும், அதே போல் கிளர்க்கு கிடையாது ஒரு 8,000-10,000 வேகன்சியும், ஒரு 12,000 வேகன்சியும், அதே போல் ஐபிபிஎஸ் கிளர்க்கில் ஒரு 8,000-10,000 வேகன்சியும், பிஓ வந்து ஒரு 3,000-4,000 வேகன்சியும், அதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் வந்து 1,000-2,000 வேகன்சியும் எடுக்கிறாங்க. அதே போல் வந்து ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க் வந்து கிராமப்புற வங்கியில் வந்துமே ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 500,000 அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அளவில் எடுக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பேங்கிங் எக்ஸாமோட இதே சிலபஸில் இந்த பேங்கிங் எக்ஸாம் சிலபஸ்லேயே வந்து ஆர்மி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ரிசர்வ் பேங்க் இந்தியாவில் 926 வந்து அசிஸ்டன்ட் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கான வீடியோவும் நான் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் வந்து கிரேட் பி ஆஃபீஸர் கிரேடில் வந்து டிகிரி லெவலில் வந்துமே வந்து ஆர்பி வந்து வருடம் வருடம் வந்து ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்க. ஓகேங்களா, இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நபார்டு வங்கி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுமே வந்து ஏன் இதில் பேங்கில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா எல்லாமே சேம் சிலபஸ் தான். ஓகேங்களா, இந்த ஃபுட் கார்பரேஷன் இந்தியாவுக்குமே கிளர்க்கு கிரேடில் மேனேஜர் கிரேடில் வந்து வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுவுமே வந்து அதுவும் வருடம் வருடம் கண்டக்ட் பண்ணுறாங்க. எத்தனை பேர் வந்து தெரிஞ்சு எழுதியிருக்காங்கன்னு தெரியாது பேங்கிங்லாம். பேங்கிங் படிக்கிறவங்க வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே, இதுதான் வந்து வங்கி பணியை பொறுத்தவரைக்கும் ஆண்டுதோறும் வரக்கூடிய எக்ஸாம். ஓகேங்களா, வங்கி பணி வந்து என்னன்னா நீங்கள் வந்து உடனே வந்து உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேட் கவர்மெண்ட்னாலும் கிட்டத்தட்ட வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வேலையில் ஜாயின் பண்ணி குறைந்தது ஒரு 8 மாதம் 12 மாதம் இல்லை 1 வருடங்குள்ள ஆகலாம். வங்கி தேவையில் வித்தின் ஒரு 4-5 மந்த்க்குள்ள வந்து நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணலாம். ஓகே, அடுத்த இருப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தேர்வு பணியாளர் எஸ்எஸ்சி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் வந்து நிறைய எக்ஸாம் வந்து அதாவது கிட்டத்தட்ட வந்து ஆண்டுதோறும் வந்து நிறைய வேகன்சியில் வந்து எடுக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி செலக்ட் ஆகிறவங்க வந்து ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் இருக்காங்க. ஓகேங்களா, இது என்ன நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எஸ்சி ஸ்டாஃப் சர்வீஸில் வந்து 10th லெவலில் வந்து எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படிங்கிற கேட்டகரியில் நடத்துகிறாங்க. இது வந்து எஸ்எஸ்சி படித்தா போதும். அதே போல் பார்த்தீங்கன்னா சிஹெச்எஸ்எல் அது கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாம் வந்து வந்து நடத்துகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இது 12th தரத்திலான இருக்கும். அது அதே போல் வந்து ஜிசிஎல் அது டிகிரி கம்பைனடு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமும் நடத்துகிறாங்க. இதுவுமே எஸ்எஸ்சி நடத்துகிறாங்க. இது ஆண்டுதோறுமே வந்தவோட நடத்துறது. அதே போல் எஸ்எஸ்சி ஜேஇ இதுவுமே வந்து அது இன்ஜினியரிங் சர்வீஸ் வந்து நம்ம செயல்கூடல வர மாதிரி எஸ்எஸ்சியுமே வந்து ஜூனியர் இன்ஜினியரிங் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3,000-4,000 வேகன்சி வந்து இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. இது வந்து அது பார்த்தீங்கன்னா மத்திய அரசு நடத்தும் வந்து தேர்வுகள் வந்து இதுவுமே ஆண்டுதோறும் வந்து நடத்திட்டு வராங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரயில்வேல பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்கனவே தெரியும் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிட்டு எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ எக்ஸாம் ரயில்வே வந்து குரூப் டி என்டிபிசிக்கு வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அது வந்து ரீசன்ட் நியூஸ் என்ன அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 2.5 கோடி பேர் வந்து குரூப் டிக்கும் என்டிபிசிக்கும் வந்து மொத்தம் சேர்த்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக வந்து எக்ஸாம் ஷெடியூல் பண்ணுறது வந்து ரொம்ப ஷெடியூலாக போகுது. அதுக்காக இன்ஜினியரிங் காலேஜ் கிடைக்கணும் ஆன்லைன் எக்ஸாம் நடத்துக்காக. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கிறதுனால வந்து வந்து எக்ஸாம் வந்து மேபி வந்து மார்ச்லேருந்து நடக்கலாம் அப்படின் மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிருக்காங்க ரயில்வே தேர்வு பணியாளரும். அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ரயில்வேலையுமே குரூப் டி என்டிபிசி அப்புறம் டெக்னிக்கல் லெவல் வந்து நிறைய போஸ்டிங் எடுக்கிறாங்க ஆண்டுதோறுமே வந்து. ஓகே, அடுத்து அதர்ஸ் வந்து இதை தவிர்த்து வேறு என்ன எக்ஸாம் வந்து கண்டக்ட் ஆண்டுதோறும் எடுக்கிறாங்கன்னா கேட் எக்ஸாம். கேட் எக்ஸாம் மூலமாக வந்து நிறையா வந்து
அப்பீ அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்து ஃபில்ஃபில் பண்ணுறாங்க, அது இன்ஜினியரிங் பட்டதாரிகளுக்கு. இந்த கேட் எக்ஸாம் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அதை பற்றி நான் லிங்க்கு கீழே கொடுக்குறேன், நீங்கள் விவரமாக தெரிஞ்சுக்கணும் கேட் எக்ஸாம் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் வந்து தமிழக நடத்துல அளவில் வந்து டிஆர்பி எக்ஸாம், அப்புறம் நெட்டு செலக்ட் எக்ஸாம், அது ஆசிரியர் பணிக்கான நெட்டு செலக்ட் எக்ஸாம், ப்ரொஃபஸர் பணிக்கான எக்ஸாம், இதெல்லாம் வந்து தனியாக வந்து ஒவ்வொரு இதுவுமே ஆண்டுதோறும் நடத்துகிறாங்க. ஓகேங்களா, இதுதான் ஆண்டுதோறும் நடத்துல மற்ற பெரிய எக்ஸாம். அடுத்து எது பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட், மத்திய அரசு நிறுவனங்களான ஏர்போர்ட் அத்தாரி ஆஃப் இந்தியா, செயில் ஸ்டீல் அத்தாரி ஆஃப் இந்தியா, பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியுமே வந்து ஆண்டுதோறும் வந்து ஐடி டிப்ளமோ ஹோல்டருக்கு வந்து நிறைய வேகன்சி வந்து இவங்களும் எடுக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இன்னுமே வந்து மத்திய அரசுகள் வந்து மிக அதிகமாக வந்து ஆண்டுதோறுமே எடுக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து நம்ம நேவி அப்படி ஆர்மியில் எடுத்துக்கிட்டோம்னா ஏர்ஃபோர்ஸ் நேவி ஆர்மி வந்துமே வருடம் வருடம் வந்து ஒவ்வொரு பேஜும் வந்து இன்ஜினியரிங் லெவலும் சரி, நீங்கள் வந்து 19 வயசுக்கு உட்பட்டவர்கள் வந்துமே வந்து வந்து நம்ம இந்திய ராணுவத்தில் வந்து ஆட்கள் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா, அப்போ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, டே டு டே வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் படித்தா மட்டும்தான் வந்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டே வந்து நீங்கள் ஒரு அரசு தேர்வுக்கு எழுதி வந்து ஒரு அரசு வேலையை பெற முடியும். ஓகேங்களா, ஓகே நண்பர்களே, வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து வருடந்தோறும் வந்து மேக்சிமம் வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு வருடத்திற்கு வந்து அரசு வேலைகள் வந்து எத்தனை வகையான அறிவிப்படுறாங்கன்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு நான் நம்புகிறேன். பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து எந்தெந்த வழிமுறைகளை வந்து சீக்கிரமாக வேலை வாங்கலாம் அப்படிங்கிற வந்து ஒரு ஐடியாஸ் வந்து நம்ம சேனலில் கேட்டுக்கிட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து கடந்த ஒரு 2019 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் பேங்கில் வந்து ஒரு வேகன்சி அனுசன் வந்தாங்க, ஒரு 600-700 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6000-7000 வேகன்சி வந்து டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் பேங்கில் வந்து எடுக்கணும்னு பண்ணாங்க, அது ஆல் ஓவர் தமிழ்நாட்டில். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து சின்ன ஒரு டிகிரி முடிச்சுக்கணும், அப்புறம் வந்து கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் வந்து டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சுனிங்கன்னா நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எத்தனை பேர் வந்து நம்ம கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்ங்கிற ஒரு டிப்ளமோ கோர்ஸ் படிச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதுமாதிரி ரொம்ப ரேராக தான். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம ஒரு 6 மாதம் 1 வருஷமோ ஒரு டிப்ளமோ கோர்ஸ் படிச்சு வச்சுருந்தாங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் வந்து ஃபாரஸ்ட் கார்டு வந்து இப்போ வந்து எக்ஸாம் எடுக்கிறாங்க, ஏற்கனவே வந்து ஒரு 600-700 வேகன்சி எடுத்துட்டாங்க, இப்போ மறுபடியும் ஒரு 300-400 வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வேகன்சி வந்து ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் கேட்குறாங்க. இப்போ எத்தனை பேர் டிரைவிங் லைசன்ஸ் டிரைவிங் முடித்தவங்க இப்போ டிரைவரை வேலை பார்க்குறவங்க வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுவாங்கன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, இதுவுமே ரொம்ப ரேர் தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 4-வீலர் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டோன்னா, ஸோ இந்த மாதிரி வாய்ப்பு கூட உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னா இப்போ ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் வித்தவுட் டிரைவிங்னா டிரைவிங் படிச்சதுக்கு வந்து ரொம்ப ரேராக தான் அப்ளை பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமில் வந்து நல்லா மார்க் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கட் ஆஃபும் கம்மியாக இருக்கும், ஒரு ஈஸியாக வேலை இருக்கலாம். அதே போல் வந்து டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஷார்ட் ஹேண்டோ இல்லை டைப் ரைட்டிங்கோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அடிஷனல் பெனிஃபிட்டாக வந்து உங்களுக்கு கட்டாக வந்து ஒரு 10 ஒரு 15 மார்க் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்குக்கு முக்குக்கு ஐஎஸ் கோச்சிங் சென்டர் நிறைய பெருகி இருக்கு. இப்போ ஏகப்பட்ட மாணவர்கள் வந்து வந்து ஒரு ஒரு காலேஜ் படிக்கிற மாதிரி விடுதியில் தங்கி படிக்கிற மாதிரி வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி காம்படிஷன்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணணும், இந்த வெற்றி கொள்ளணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து அடிஷ்னலாக வந்து ஏதோ ஒரு கோர்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்கிங் எக்ஸாம் எழுதுறவங்க வந்து நீங்கள் நான் ஐடி படிச்சிருந்தீங்க, ஐடி பேப்பர் எதுவும் படிக்கல அப்படின்னா நீங்கள் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஒரு பேப்பரை படிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க இப்போ வந்து அவங்க நான் மேண்டரியே கேட்கல, இப்போ பேங்கிங்கில் வந்து எனக்கு கம்ப்யூட்டர் ப்ரீஃபரபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபியூச்சரில் என்ன வேணாலும் நடக்கலாம், இப்போ கம்ப்யூட்டர்லாம் எதுவுமே இல்லைனால வந்து நீங்கள் நான் ஐடியாக இருக்கிறவங்க பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் வந்து இல்லாட்டி வேர்ட் ப்ராசஸிங் ஏதாவது கோர்ஸ் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் படித்து முடிச்சிட்டிங்கன்னா வந்து அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபியூச்சர்லேயும் கொஞ்சம் கேரியலாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து டிஃபார்ம் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க தெரியாது. டிஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாடுகளில் வந்து மெடிக்கல் போர்டில் வந்து அதிக அளவு வேகன்சி எடுத்தாங்க. அதே போல் வந்து அக்ரிகல்ச்சரில் டிகிரி படித்தவங்களோட அக்ரிகல்ச்சர் டிப்ளமோ கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 வேகன்சி வந்து அக்ரிகல்ச்சரில் டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் வந்து எடுத்தாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து லேப் டெக்னீஷியன் 1 இயர் கோர்ஸ் படித்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000-2000 வேகன்சி எடுத்தாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து நான் 10th 12th தான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற வந்து இந்த மாதிரி ஏதாவது டிப்ளமோ கோர்ஸ் படிச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அரசு வேலைகள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க காம்படிஷன், இதில் வந்து கூடுதல் ஒரு அட்வான்டேஜாக இருக்கும்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகேங்களா நண்பர்களே,
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து எந்தெந்த வகையான எக்ஸாம் வருது, அது எப்படிலாம் தயார் பண்ணலாம் அப்படிங்கிற ஓரளவு நான் சொல்லியிருப்பேன், நான் நம்புகிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக வந்து ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதே போல் வந்து உங்களுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து இனிமேல் வந்து நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. நன்றி, வணக்கம்.